ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் கேஷுவல் வித் பிஎம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழக அரசில் பார்த்திங்கன்னா மார்க் மட்டுமே வச்சு உங்களை வந்து ரெக்ரூட்மெண்ட் வந்து பண்ண போகிறாங்க. அதில் பார்த்திங்கன்னா 550 வேகன்சிஸ்க்கு மேலே வந்து இதற்கு வந்து அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கண்டிப்பாக எந்த விதமான எக்ஸாம்ஸும் வந்து கிடையாது, இன்டர்வியூ வந்து கிடையாது. டைரெக்டாக மார்க்ஸ் வச்சு மட்டும் மூலமாக தான் உங்களை வந்து ரெக்ரூட்மெண்ட் வந்து பண்ணுறாங்க. இதில் மொத்தம் நான் ரெண்டு விதமான நோட்டிஃபிகேஷன் வந்து ஒரே வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதனால் வந்து நீங்கள் வீடியோவை லாஸ்ட் வரலாம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து ரெண்டு நோட்டிஃபிகேஷனும் வந்து ப்ரீஃபாக வந்து தெரிஞ்சுக்கின்னு இதற்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். அப்ளிகேஷன் ஃபீஸும் வந்து எதுவுமே வந்து கிடையாது. அதனால் வந்து தெளிவாக வந்து பார்த்துட்டு இதற்கு வந்து விண்ணப்பிச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை ப்ரீஃபாக பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டு விதமான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷனை வந்து கிளியராக வந்து பார்த்துடலாம். நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு நோட்டிஃபிகேஷனை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரெண்டுமே வெவ்வேறு விதமான போஸ்ட்டுகளுக்கு வெவ்வேறு விதமான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், வெவ்வேறு விதமான நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் வந்து இருக்குது. நான் அதை வந்து கிளியராக வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணுற போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா டிஸ்பென்சர், இந்த போஸ்ட்டுக்கு தான் வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் 420 வேகன்சிஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதற்கான சேலரிஸ் வந்து எவ்வளோ அப்படின்றத பார்த்தீங்கன்னா பெர் டேக்கே பார்த்தீங்கன்னா 750 ரூபீஸ் வந்து உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 22,000 சேலரிஸ் வந்து மந்த்லி வந்து கிடைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா செஷனை வந்து கொடுத்துருக்காங்க, 6 hours பெர் டே தான் வந்து ஒர்க்கே வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 6 days வந்து வீக்கில் உங்களுக்கு வந்து ஒர்க் இருக்கும், 1 day வந்து லீவ் இருக்கும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா 420 வேகன்சிஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இதை வந்து கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதற்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி ஏஜ் லிமிட்டை பார்த்துடலாம். ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா எல்லா கேட்டகரிக்குமே வந்து சேமாக வந்து கொடுத்துருக்காங்க. மினிமம் வந்து ஏஜ் வந்து 18 ஏஜ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேக்ஸிமம் வந்து 57 இயர்ஸ் ஏஜ் வரை இருக்கிறவங்க வந்து நீங்கள் வந்து இதற்கு வந்து விண்ணப்பிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ, பிசி, பிசிஎம், எம்பிசி அண்ட் டிஎன்சி கேட்டகரி எல்லாருமே வந்து இது வந்து 57 வயசு வரை இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதனால் ஏஜ் லிமிட் பற்றி எந்த ப்ராப்ளமும் வந்து கிடையாது. நெக்ஸ்ட் இதற்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பற்றி பார்க்கலாம். இதில் என்ன டிஸ்பென்சருக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் ஃபார்மசி, அப்புறம் டிப்ளமோ இன் இன்டெகிரேட்டட் ஃபார்மசி கண்டக்டட் பை தி கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு, இந்த குவாலிஃபிகேஷன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு சூட்டபிளாக இருக்கா அப்படின்றதையும் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் அதர் கண்டிஷன்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க, இதை வந்து நீங்கள் தெளிவாக வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ப்ரொசீஜர் ஆஃப் செலெக்ஷன் வந்து என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, இதில் வந்து உங்கள் மார்க்ஸ் வெயிட்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் வச்சு மட்டும்தான் வந்து உங்களை வந்து ரெக்ரூட்மெண்ட் வந்து பண்ண போகிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் ஃபார்மசி இன்டெகிரேட்டட் ஃபார்மசி கோர்ஸ், இதில் அதாவது எதோ ஒன்றும் இல்லை, நீங்கள் படிச்சிருந்தாலும் வந்து இதற்கு வந்து அப்ளை பண்ணலாம் இல்லையா. அதன்படி பார்த்தீங்கன்னா அதில் வந்து 50% மார்க்ஸ் தான் வந்து இதில் வந்து எடுத்துக்கிறாங்க. அப்புறம் உங்களோட ஹையர் செகண்டரிஸ் இல்லை டிப்ளமோ அது மூலமாக வந்து 30% மார்க்ஸும், உங்களோட எஸ்எல்சி 10th மார்க் வச்சு அதில் வந்து ஒரு 20% மார்க்ஸும் வச்சு எடுத்து தான் உங்களை வந்து ரெக்ரூட்மெண்ட் வந்து பண்ண போகிறாங்க. அதனால் உங்களுக்கு எந்த விதமான எக்ஸாம்ஸும் வந்து இதில் வந்து கண்டிப்பாக வந்து கிடையாது அப்படின்றத வந்து நம்ம இதிலேருந்து தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் இதற்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத பார்த்தீங்கன்னா, அதற்கு முன்னாடி இதனோட அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து பார்த்துடலாம். உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ் தான் வந்து கேட்டிருக்காங்க பாருங்கள். நேம் இன் பிளாக் லெட்டர்ஸ், அதெல்லாம் அதாவது உங்களோட நேமை வந்து கொடுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபாதர் மதர் நேமு, அப்புறம் அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன், உங்களோட ஃபோட்டோகிராஃப் வந்து இதில் வந்து ஒட்டுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன், உங்களோட அட்ரஸை வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களோட காண்டாக்ட் ஃபோன் நம்பரு, இமெயில் ஐடி, நேஷ்னாலிட்டி, நேட்டிவிட்டி, இந்த மாதிரி பேசிக் டீட்டெயில்ஸ் தான் வந்து கேட்டிருக்காங்க. உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பரை வந்து கேட்டிருக்காங்க பாருங்கள். அதனால் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து மஸ்ட்டாக வந்து இதில் வந்து ஃபில் பண்ணுங்கள். அப்புறம் நேம் ஆஃப் தி கேஸ்ட்டு, அப்புறம் நீங்கள் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சனாக அந்த மாதிரி அதுக்கு இருந்தால் அதனோட சர்டிஃபிகேட்ஸு நம்பரும் வந்து அதில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து எக்ஸ் சர்வீஸ் மேன் கேட்டகரி, அந்த அதனோட என்ரோல்மெண்ட் டேட்டு நம்பரு எல்லாமே வந்து மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட எஸ்எஸ்எல்சி மார்க்ஸு, அப்புறம் தமிழில் இந்த மாதிரி எல்லா சப்ஜெக்டோட மார்க்ஸும் வந்து கேட்டிருக்காங்க. இதில் கேட்டிருக்கிற மாதிரி தெளிவாக வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பேசிக் டீட்டெயில்ஸ் தான் வந்து கேட்டிருக்காங்க. அதனால் ஈஸியாக வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணிடலாம். அப்புறம் நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணோம் அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். உங்களோட டேட் ஆஃப் பர்த்துக்கு பார்த்தீங்கன்னா பர்த் சர்டிஃபிகேட்டு இல்லை எஸ்எல்சிசி சர்டிஃபிகேட் வைக்கணும். அந்த மாதிரி ஒன்று ஒன்றுத்துக்கும் வந்து சம்
டாக்குமெண்ட்ஸ் வந்து சப்மிட் பண்ணோம் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணோம் அப்படின்றத வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எதனா டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுறேன். இதுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து ஃபில்அப் பண்ணி எந்த அட்ரஸுக்கு வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, டைரக்டர் ஆஃப் இந்தியன் மெடிசன் அண்ட் ஹோமியோபதி அரும்பாக்கம் சென்னை 106 இந்த நம்பருக்கு தான் வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதனோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கு வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் வந்து நான் கொடுக்குறேன். அது மூலமாக இந்த நோட்டிஃபிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணி மோர் டீட்டெயில்ஸும் வந்து கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் சொன்னேன் இல்லைங்களா, அதை வந்து நம்ம ப்ரீஃபாக பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அனதர் நோட்டிஃபிகேஷன். இதில் பார்த்தீங்கன்னா என்ன போஸ்ட்டுக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தெரப்பியூட்டிக் அசிஸ்டன்ட் மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டுமே வந்து தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. தனித்தனி வேகன்சிஸும் வந்து அவைலபிளாக இருக்குது. இப்போ மேல் கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 53 வேகன்சிஸ் வந்து மொத்தம் வந்து அவைலபிளாக இருக்குது. ஃபீமேல் கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 82 வேகன்சிஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அதனால் நீங்கள் தனித்தனியாக வந்து ஈஸியாக வந்து விண்ணப்பிச்சுக்கலாம். இதற்கான சேலரிஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா, பெர் டேக்கு வந்து 375 ரூபீஸ் வந்து உங்களுக்கு வந்து சேலரி வந்து இருக்கும். இதனோட செஷன் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து 6 hours தான் வந்து உங்களுக்கு வந்து கம்பல்சரி ஒர்க் இருக்கும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா 6 days இன் ஏ வீக் வந்து உங்களுக்கு வந்து ஒர்க் இருக்கும் அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நல்ல வேகன்சி டீட்டெயில்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் மஸ்ட்டாக வந்து இதை வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வந்து இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதனோட ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா, அதில் கொடுத்துருந்த சேம் ஏஜ் லிமிட் தான். மினிமம் வந்து 18 ஏஜ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். மேக்ஸிமம் வந்து 57 இயர்ஸ் வரை இருக்கிறவங்க வந்து இதற்கு வந்து விண்ணப்பிச்சுக்கலாம். கம்யூனிட்டி வந்து எல்லாமே வந்து எல்லாருக்குமே வந்து சேம் ரூல்ஸ் தான். எஸ்சி எஸ்டி எஸ்சி ஏபிசி பிசிஎம் எம்பிசி டிஎன்சி இந்த எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா 57 இயர்ஸ் இருக்கிறவங்க வந்து நீங்கள் வந்து இதற்கு வந்து ஈஸியாக வந்து விண்ணப்பிச்சுக்கலாம். இதற்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸும் வந்து கொடுத்துருப்பாங்க. தெரப்பியூட்டிக் அசிஸ்டன்ஸுக்கு டிப்ளமோ இன் நர்சிங் தெரப்பி கண்டக்டட் பை தி கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு, இந்த குவாலிஃபிகேஷன் இருந்தால் நீங்கள் வந்து இதற்கு வந்து ஈஸியாக வந்து விண்ணப்பிச்சிக்கலாம். அதர் கண்டிஷன்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. இதையும் வந்து தெளிவாக வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களோட பத்து எஜுகேஷனல் இந்த டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷனு இதற்கான சம் கண்டிஷன்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. இதையும் வந்து நீங்கள் தெளிவாக வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதற்கான ப்ரொசீஜர் செலெக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் வந்து இவங்களுக்கு எந்த விதமான எக்ஸாமும் வந்து கிடையாது. உங்களோட வெயிட்டேஜ் ஆஃப் மார்க் வச்சு மட்டும்தான் வந்து இவங்க இப்போ ரெக்ரூட்மெண்ட் வந்து பண்ணுறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் நர்சிங் தெரபி கோர்ஸ் அதில் பார்த்தீங்கன்னா 50% வெயிட்டேஜ் வந்து எடுத்துப்பாங்க. நெக்ஸ்ட் ப்ளஸ் டூ பார்த்தீங்கன்னா 30% மார்க்ஸ் வந்து இவங்க வந்து எடுத்துப்பாங்க. எஸ்எஸ்எல்சிலேயே 20% மார்க் வந்து எடுத்துப்பாங்க. இது மூலமாக நீங்கள் வந்து மெரிட் லிஸ்ட் வந்து செலக்ட் பண்ணி உங்களை வந்து கால் ஃபர் வந்து பண்ணுவாங்க. இதற்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து இதிலே வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம முன்னையே பார்த்த மாதிரி இதனோட பேசிக் டீட்டெயில்ஸ் தான் வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட அட்ரஸு, கான்டாக்ட் ஃபோன் நம்பர், நேஷ்னாலிட்டி, நேட்டிவிட்டி, டேட் ஆஃப் பர்த், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பரு, இந்த மாதிரி அதில் பார்த்த டீட்டெயில்ஸ் எல்லாம் தான் வந்து இதில் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் வந்து ஈஸியாக வந்து இதை ஃபில் பண்ணி மேலே கொடுத்துருக்கிற அட்ரஸுக்கு வந்து இதை வந்து கண்டிப்பாக வந்து சென்ட் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து இதையும் வந்து ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக வந்து நீங்கள் வந்து விண்ணப்பிச்சுக்கலாம். விண்ணப்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இதற்கு எலிஜிபிளா அப்படின்றதையும் வந்து செக் பண்ணிக்கோங்க. இதற்கான எந்த அட்ரஸுக்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரக்டர் ஆஃப் இந்தியன் மெடிசன் அண்ட் ஹோமியோபதி அரும்பாக்கம் சென்னை 106 அதே அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றும் மோர் டீட்டெயில்ஸ் வந்து இதிலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா, நான் இந்த நோட்டிஃபிகேஷனோட லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ரெண்டு நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது மூலமாக நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதை செக் பண்ணி இதற்கு வந்து நீங்கள் வந்து விண்ணப்பிச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோவில் எதனா டவுட்டோ இல்லை கமெண்ட்ஸோ எதனா இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக அதற்கு வந்து நான் ரிப்ளை பண்ணுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன் சொல்கிறேன்னா, அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுடனே வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்களும் வீடியோ பார்த்து உடனே வந்து இதற்கு வந்து விண்ணப்பிச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏன் சொல்கிறேன்னா, உங்களுக்கு யூஸ் ஆகலனால வேலை தர எத்தனையோ பேருக்கு வந்து கண்டிப்பாக யூஸ் ஆகும். இதில் வந்து ரெண்டு நோட்டிஃபிகேஷனும் சேர்த்து பார்த்தீங்கன்னா 550 வேகன்சிஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அதனால் நிறைய பேர் வந்து இதில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த கோவிட் சுச்சுவேஷனில் எத்தனையோ பேர் வேலை இல்லாமல் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக வந்து யூஸ் ஆகும். அதை மஸ்ட்டாக வந்து இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு உங்களை புது வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.